வைணவம் தமிழ் மண்ணுக்குரிய மதமாகவும், கண்ணன் என்பவர் தமிழ் நிலத்துக்குரிய தமிழ் மண்ணுக்குரிய முல்லை நிலத்தில் வசித்த ஆயர்களுடைய கடவுள் கண்ணன். தமிழ் மண்ணில் நிலைத்து நின்ற ஒரு வழிபாடு வைணவ வழிபாடு. மந்திரம் உதேசிக்கிற போது சொல்கிறார், இந்த மந்திரத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, ஒருவேளை மீறி நீ சொன்னால் நரகத்துக்கு செல்வாய். எட்டெழுத்து மந்திரம் நமக்கு கிடைத்தது ராமானுஜர் கொடுத்த கொடை. 1450 காலகட்டங்களில் வேதாந்த தேசிகரை வடமொழி உள்ள புகுத்துறார். டிஎன் மீடியா பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா ராதாகிருஷ்ணன். இன்று நம்முடன் காரைக்குடியிலிருந்து சிவாச்சாரியார் பழ.பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அவருடன் சேர்ந்து நம்ம வந்து மார்கழி மாதம் மற்றும் பெருமாளினுடைய சிறப்புகளை பத்தி பேச இருக்கிறோம். முதல் கேள்வியா, வைணவம் தமிழ் மண்ணுக்குடையதா? வைணவம் என்பது தமிழ் மண்ணுக்குரிய ஒரு மதமாக இருந்திருக்கிறது. பொதுவாக தமிழ் நிலத்தில் அறுசமய வழிபாடுகள் நிலை பெற்றிருக்கின்றன. பார்த்தீங்கன்னா சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம் என்று வகைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இதில் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு தெய்வங்களை முதன்மை கடவுளாக கொண்டவை. அந்த அடிப்படையில் வைணவம் தமிழ் மண்ணுக்குரிய மதமாகவும் மற்ற மாநிலங்களுக்குரிய மதமாகவும் இருந்திருக்கிறது. தமிழ் மண்ணில் வைணவம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பிற இடங்களில் வைஷ்ணவம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மண்ணுக்குரிய தெய்வமாக மாயோன் என்ற வார்த்தை இலக்கியங்களில் முன்மொழிந்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்முடைய தொல்காப்பியத்தில் இதற்கான சான்றுகள்லாம் இருக்கிறது. மாயோன் என்ற வார்த்தை நமக்கு இங்கே காட்டுறாங்க. எனவே மாயோன் என்ற அந்த அற்புதமான ஒரு சொல் வைணவத்துக்குரியதாக, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முல்லை நிலத்தில் ஆயர்களினுடைய கடவுளாக, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்கள் ஆயர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆயர்களினுடைய தெய்வமாக இந்த மாயோன் பார்க்கப்பட்டிருக்கிறார். பிற்காலத்தில் வட தேசத்தில் நிலவிய நாராயண வழிபாடு, வாசுதேவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெருந்தெய்வமாக மாற்றப்பட்டது. எனவே தமிழ் நிலத்தில் நிலவிய மாயோன் வழிபாடும் வட தேசத்தில் நிலவிய விஷ்ணு வழிபாடும் நாராயண வழிபாடும் வாசுதேவ வழிபாடும் இணைந்து ஒரு வைணவ வழிபாடாக மாறியது. எனவே வைணவ வழிபாடு தமிழ் மண்ணுக்கும் உரிய ஒரு வழிபாடு என்பதாக இந்த கருத்து கேள்விக்கு என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். கண்ணன் வந்து தமிழ் கடவுளா? கண்டிப்பாக கண்ணன் தூய தமிழ் கடவுள். பார்த்தீங்கன்னா அந்த மாயோன் என்று சொன்ன வார்த்தையினுடைய பொருண்மைதான் கண்ணன். இதனுடைய மூலச்சொல் எடுத்துட்டோம்னா கருள், கருமை என்று சொல்லப்படக்கூடியதுலேருந்து வந்ததுதான். கிருஷ் என்று வடமொழியில் சொல்லுவாங்க. ஆனால் வடமொழியில் அதற்கான வேர்ச்சொல் இல்லை, தமிழில்தான் அதற்கான வேர்ச்சொல் இருந்திருக்கிறது. எனவே கண்ணன் கருமை நிறத்துக்குரியவன் என்ற பொருளில் கண்ணன் பார்க்கப்படுகிறார். எனவே கண்ணன் என்பவர் தமிழ் நிலத்துக்குரிய தமிழ் மண்ணுக்குரிய முல்லை நிலத்தில் வசித்த ஆயர்களுடைய கடவுள் கண்ணன். எனவே இந்த கண்ணனை வணங்கியிருக்கிறார்கள். நிறையா குறிப்புகள் நம்முடைய இலக்கியத்தில், சிலப்பதிகாரத்தில் நிறைய சான்றுகள்லாம் இருக்கிறது. நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் சான்றுகள் இருக்கிறது. அதில் பல அவதார பெருமைகள் பேசப்படுகின்றன. எனவே கண்ணன் தமிழ் தெய்வமாக, தமிழர்களுடைய தெய்வமாக, தமிழ் கடவுளாக பார்க்கப்பட்டிருக்கார். இதே கண்ணனை அங்கே வந்து கிருஷ்ணன் என்று அழைப்பார்கள். இதுதான் வேறுபாடு. எனவே நாரணன், நாராயணன், நாரம் என்றால் தீர்த்தம், அயனம் என்றால் வசிப்பவன், தீர்த்தத்தில் வசிப்பவன் நாராயணன். இப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் பெருந்தாள் அப்போ சொல்கிறாங்களே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை மாதிரி சொல்லுகிறார். இப்போ எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. தமிழ் அடிப்படையில், தமிழ் நில அடிப்படையில் கண்ணன் தமிழர்களுக்குரிய தெய்வமாக, தமிழ் தெய்வமாக இருந்திருக்கிறார். வடநாட்டில் அதை கிருஷ்ணர் என்று வணங்கியிருக்கிறார்கள். எனவே தமிழர்களுக்குரிய தெய்வமாகவும் வடவர்களுக்குரிய தெய்வமாகவும் நம்முடைய கண்ணன் கிருஷ்ணர் இருந்திருக்கிறார். அப்போ மாயோனும் கண்ணனும் ஒன்றா? ஆமாம், மாயோனும் கண்ணனும் ஒன்று. அதாவது படிநிலைகள் தான், வளர்ச்சி அடைந்த படிநிலைகள். எனவே மாயோனும் கண்ணனும் ஒன்றே. அதனால தான், அதன் அடிப்படையில் தான் நமக்கு கம்பராமாயணம் இலக்கியம் கிடைத்திருக்கு. வடமொழியில் எழுதப்பட்ட நூலை அப்படியே மூல நூலை
மொழிபெயர்த்து இன்றைக்கு தமிழில் கம்பராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. பாகவதம் தமிழில் அதுக்கான சில குறிப்புகள்லாம் கிடைக்கிது. வடமொழியிலிருந்து கூடிய பாகவதம் தமிழுக்கான மாற்றம் குறிப்பு கிடைக்கிறது. வில்லிபுத்தூராருடைய பாரதம் தமிழில் கிடைக்கிறது. எனவே தமிழ் மண்ணுக்குரிய தெய்வமாக தமிழ் கடவுளாக பெருமாள் பார்க்கப்படுகிறார். மொத்தம் பார்த்தீங்கன்னா 108 திருப்பதிகளுங்கிறாங்க, வைணவ திருப்பதிகளுங்கிறாங்க. 108 திருப்பதிகள், 106 திருப்பதிகள் பூமியில் உண்டு. ஒன்று கீழ் இன்னொன்று மேல், பரமவதம் வைகுந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே 106 திருப்பதிகள், வைணவ திருப்பதிகள் புனிதமான பதிகள் என்று, திருப்பதிகள் புனிதமான பதிகள். நம்முடைய இலக்கியங்களில் இந்த வைணவம், அதாவது பெருமாளுக்கான ஆலயங்களாக இங்கேன்னு குறிப்பில் கிடைக்கிதுன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய அழகர் மலை, திருப்பதி, திரு அரங்கம், இந்த இடங்களில் பல குறிப்புகள் வந்து சிலப்பதிகாரத்தில் காட்டப்படுகிறது. எனவே தமிழ் மண்ணில் நிலைத்து நின்ற ஒரு வழிபாடு வைணவ வழிபாடு. கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே நல்லா செழித்து வளர்ந்திருக்கிறது. அது 10ஆம் நூற்றாண்டு அளவில் நிலை பெற்றிருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில்தான் அது வடகலை தென்கலை என 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. எனவே பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் தோன்றி வைணவத்தை உலகமெங்கும் வளர்த்து சென்றிருக்கிறார், எடுத்து சென்றிருக்கிறார். ராமானுஜர் தோன்றி எடுத்து சென்றிருக்கிறார். இதில் நிறையா அடியார்கள், எப்படி சிவத்தில் சைனவ சிவனடியார்கள் என்று சொல்வதைப் போல் வைணவ அடியார்களும் இருக்கிறார்கள். எப்படி அங்கே 63 இங்கேயும் 12 அடியார்கள், அதில் ஒரு பெண்ணடியார் என்று இவர்களும் அடியார்களும் தோன்றி இந்த வைணவத்தை பரப்பியிருக்கிறார்கள். பாடல்களை பாடி மக்கள் மத்தியிலே இந்த வைணவத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். என இந்த அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, திருவடி பேர் இந்த கிரீடம் வைக்கிறாங்க இல்லையா, அதனுடைய தத்துவம் என்ன? இதில் வைணவத்தில் நிறைய தன்மைகள் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டான் அடிமை என்ற ஒரு பாவம் உண்டு. இறைவன் தாச மார்க்கம் என்று சொல்வார்கள். இறைவனுடைய திருவடிகள் பரமபதம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லோருடைய வைணவத்தை பொறுத்தவரை எல்லோரும் இறைவனுடைய திருவடி பேர்களை பெற வேண்டும். இந்த சடாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஜடாரியில் பார்த்தீங்கன்னா மேலே இறைவனுடைய பாதங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த பாதங்களை பக்தர்களுடைய சிரசில் வைப்பார்கள். அதில் அங்கே சாதிய வேறுபாடு ஏற்ற தளவுலாம் கிடையாது. வைணவம் என்பது அனைவருக்கும் சமமானது என்பதை உணர்த்துவதற்காக அனைவருக்கும் திருவடி பேறு, திருவடி தீட்சை உண்டு, இறைவனுடைய பரமவதத்தை அடைய முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த கிரீடத்தை, சடாரியை தலையிலே வைக்கிறார்கள். இப்போ மற்ற ஆலயங்களில் தீர்த்தம் கொடுப்பாங்க, சந்தனம் குங்குமம் விபதி கொடுப்பாங்க. இங்கே தீர்த்தம் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சடாரி, திருவடி பேர், அதுதான் உயர்ந்த எல்லை. பரமவதம் என்று காட்டக்கூடிய உயர்ந்த எல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருவடி பேறு, பரமவதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் பெரிய திருவடி, சிறிய திருவடிம்பாங்க. பார்த்தீங்கன்னா அது கருடமூர்த்தி, அனுமார் என்று சொல்வார்கள். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எனவே இறைவனுடைய பாத கமலங்களை தலையில் வைப்பார்கள். பார்த்தீங்கன்னா சைவம் என்று சொல்லக்கூடிய சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் இறைவி அப்படிம்போ ஒரு பாவம் உண்டு. இங்கே எப்படின்னா தாயார் என்று முன்மொழிவார்கள். கடவுள் தாயார், தாயார் அந்த உயர்ந்த சொல்லக்கூடிய தன்மை ரொம்ப முக்கியமானது. எனவே அந்த திருவடி பேர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும், எல்லோரும் இறைநிலையை அடையலாம், எல்லோரும் இறைவனுக்கு பாத்திரமாகலாம் என்பதை குறிப்பதற்காகத்தான் அந்த ஜடாரியை தலையில் வைக்கிறார்கள். ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை குறித்து திரு ராமானுஜர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்? இந்த 8 எழுத்து மந்திரம் சைவத்தில் 5 எழுத்துமாங்க, நமச்சிவாய சிவாயனம். இதே மாதிரி வைணவத்தில் 8 எழுத்து மந்திரம், மூல மந்திரங்கள். இந்த 8 எழுத்து மந்திரம் எல்லாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அந்த காலம் ராமானுஜர் வாழ்ந்த காலகட்டத்தில் குரு பரம்பரையாக குருவின் மூலமாக தான் உபதேசத்தை கேட்க வேண்டும். அந்த உபதேசத்தை வெளியில் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, சொன்னால் நரகம் கெட்டும் என்று ஒரு நிலை இருந்த போது திருக்கோட்டியில் வாழ்ந்த பெரிய நம்பி அவர்களை சந்திப்பதற்காக 17 முறை என்னமோ அவர் நடந்து போகிறார். ஒவ்வொரு முறையும் நான் வந்திருக்கிறேன் போது, நான் செத்த பிறகுவா என்ற போது, 18வது முறையாக அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு சொன்னபோது அவருக்கு இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார். மந்திரம் உபதேசிக்கிற போது சொல்கிறார், இந்த மந்திரத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, ஒருவேளை மீறி நீ சொன்னால் நரகத்துக்கு செல்வாய் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுதே வந்தவர் கேட்டுக்கொண்டவர் அந்த கோபுரத்தினுடைய மதிலில் ஏறி நின்று தெற்கு வாசலில் நின்று கொண்டு அனைத்து மக்களையும் கூட்டி திருக்கோட்டியினுடைய தளத்தில் கூட்டி, மக்களே உங்களை சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய வைண்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஓம் நமோ நாராயண 8 எழுத்து மந்திரத்தை சொல்லிடுறார். உடனே அந்த பெரிய நம்பி கூப்பிட்டு குரு நிந்தனை குருத்துரோகம் செய்துவிட்டாய் என்ற போது நீ நரகத்துக்குத்தான் போவாய் என்று சொல்கிறார். அப்பொழுது ஒரு பணிந்து, நான் ஒருவன் நரகத்துக்கு செல்வதால் பரவாயில்லை,
இந்த மக்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை எட்டெழுத்து மந்திரத்தை கேட்ட அந்த மக்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் அல்லவா என்று சொல்லி, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய அடியார், அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வார்த்தைக்கான சரியான எனக்கு சொல் வந்து தெரியவில்லை, ராமானுஜரை ஒரு உயர்நிலையில் வைத்து போற்றுவார்கள், ஒரு பெரிய உயர்நிலையில் வைத்து போற்றக்கூடிய நிலையில் உண்டு. எனவே இந்த திரு எட்டெழுத்து மந்திரத்தை மக்களுக்கு பொதுமையாக்கிய ஒரு பெருந்தகை என்று சொல்வதை விட ஒரு ஆசான் என்று தான் சொல்ல வேண்டும் ராமானுஜர். இன்றைக்கு 1000 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு அவருக்கு இன்றைக்கு விழாக்கள்லாம் கொண்டாடப்படுகின்றது. அவருடைய திருஉடல் மேனி திருவரங்கத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் பாத்திருவீங்க திருவரங்கத்துக்கு போனீங்கன்னா. எனவே வைணவத்தை வளர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக ஆச்சாரியனாக ராமானுஜர் பார்க்கப்படுகின்றார். எனவே இந்த எட்டெழுத்து மந்திரம் நமக்கு கிடைத்தது ராமானுஜர் கொடுத்த கொடை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வடகலை தென்கலைன்னா என்ன ஒன்றில்லாமா? இப்போ ராமானுஜர் இவர்கால இப்போ ராமானுஜரை பின்பற்றி வருகிற போது வடமொழி உள்ளே புகுகிறது. 13-14 நூற்றாண்டு அடிப்படையில் வேதாந்த தேசிகர் என்ன பண்ணுறாரு, வடமொழியில்தான் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் கருத்தை முன்வைக்கிறார். கிபி 1400 அந்த சரியான காலகட்டம் சொன்னால் ஒரு 1450 வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டங்களில் அவர் உள்ள வடமொழியை புகுத்துகிறார். அப்பொழுது வடமொழியை பின்பற்றியவர்கள், வேதத்தை பின்பற்றியவர்கள் வடகலை என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1200 காலகட்டங்களிலே தமிழ் பாடல்கள், பாசுரங்கள் என்று சொல்லாமல் தமிழ் பாடல்கள், நம்முடைய அடியார்கள் 12 அடியார்கள் அழைத்திருக்கக்கூடிய பாசுரங்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள் தென்கலைஞர். அவர்களுக்குள்ள வேறுபாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த நாம குறியீடில் சில வேறுபாடுகள் இருக்கும். நெற்றியில் போடக்கூடிய திருநாம பட்டை, இந்த பட்டையிலே சில வேறுபாடுகள் காட்டுவாங்க. பட்டை என்பது இறைவனுடைய பாதமாகவும் நடுவிலே வைக்கக்கூடிய சிவப்பு நிற ஒரு கோடு திருமகளாகவும் பார்க்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பல்வேறு நாமங்கள், திருவாழ் மார்பன், சர்வலோக சரண்யன் அப்படின்னு நிறைய நாமங்கள்லாம் இருக்குது. திருவாழ்கின்ற மார்புடையவன் நாராயணன் பெருமாள், அதை குறிக்கிறக்காக தான். எனவே இந்த வடகலை தென்கலை என்ற பிரிவு அப்பயே வந்துச்சு, 13 ஆண்டில் வந்துருச்சு. அப்பயே வடமொழி வேதம் உள்ளே புகுந்து விட்டது. அப்போ வடமொழி வேதத்தை பின்பற்றியவர்கள், வடமொழி வேதத்தை பின்பற்றியவர்கள் வடகலை என்று அழைக்கப்பட்டார்கள். தமிழ் பாடல்களாக, தமிழ் வேதங்களாக விளங்கக்கூடிய திருவாய்மொழி போன்ற பாடல்களை பின்பற்றியவர்கள், பாசுரங்களை பாடியவர்கள், 4000 பிரமத்தை பின்பற்றியவர்கள், அதை கொண்டு வழிபாடு செய்தவர்கள் தென்கலை என அழைக்கப்பட்டார்கள். இதுதான் வடகலை தென்கலை. இதுதான் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வடமொழியிலேயே வழிபாடு நடைபெறுகிறது. நம்முடைய தமிழ் பாடல்களை கொண்டு, பாசுரங்களை, 4000 திவ்ய பிரபந்தங்களை கொண்டும் இன்றைக்கு வழிபாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. பார்த்தீங்கன்னா இருக்கு வேதம் என்று சொல்லப்படுவது, இருக்கு வேதத்தில் ரிக்வேதம், அதில் வாமன அவதாரத்துடைய தன்மைகள் கூட காட்டப்படுகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு முதன்மை தெய்வமாக இல்லை என்று சில குறிப்புகள்லாம் கிடைக்குது. அங்கு ஒரு முதன்மை தெய்வம் இல்லை, அங்கே இந்திரன் தான் முதன்மை தெய்வம் என்று காட்டப்படுகிறார். இந்த கண்ணன் பெருமாள் என்று சொல்கிறமே கண்ணன், இவர் தமிழ் தெய்வமாக காட்டப்படுகிறார். இந்திரன் ஆரிய தெய்வமாக காட்டப்படுகிறார். இவர் தமிழ் தெய்வம், அவர் ஆரிய தெய்வம். இந்த தமிழ் தெய்வம் ஆரிய தெய்வத்திற்கு எதிராக என்று போரிட்டதாக குறிப்புகள் எதில் இருக்குது, ரிக்வேதத்தில் இருக்குது. எனவே தமிழ் தெய்வம் இவருக்கு வேதங்களில் வந்து ரொம்ப முக்கியத்துவம்லாம் கிடையாது. என்னாச்சுன்னா ஒரு தமிழ் தெய்வமாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு வடமொழியை புகுத்தி பின்னாளில் வடமொழி வழிபாடு துவங்கிவிட்டது. இது இந்த வடமொழி வழிபாட்டை பின்பற்றியவர்கள் வடகலை என்று அழைக்கப்பட்டனர். இல்லை, ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களை பாடல்களை பாடிக்கொண்டுதான் வழிபாடு நடத்துவன்பவர்கள் தென்கலை என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உபய வேந்தாதிகள் என்று போடுற ஒரு வார்த்தை ஒன்றை பயன்படுத்தப்படுகிறது. அவங்க நடை மணிப்பிரவால் நடையாக இருக்கும். இப்போ பாசுரங்கள், தமிழ் பாசுரங்கள் பாடல்களுக்கே அவங்க எழுதக்கூடிய விளக்க உரை பார்த்தீங்கன்னா வடமொழி கலந்து எழுதுவாங்க. மணிப்பிரவால் நடை அழைக்கப்பட்டது. உபய வேதாந்திகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அந்த ஒரு நடை என்பது கொஞ்சம் குறைவான நடை, தூய தமிழாக இருக்காது. இன்றைக்கு உபய வேதாந்திகள் நிறையா பேர் இருக்கிறாங்க, வர்றாங்க. தூய சிறு பாசுரங்கள் என்பது தூய தமிழ் நடை. அதுக்கு எழுதப்பட்ட விளக்கம், வியாக்கியான உரைகள் மணிப்பிரவால் நடையில் இருக்கும். இப்படி மெல்ல மெல்ல வடமொழி வந்து உள்ளே புகுந்து வைணவத்திலும் புகுந்து விட்டது. வடமொழியை பின்பற்றியவர்கள் வடகலை என்று அழைக்கப்பட்டனர். 4000 திவ்ய பாசுரங்களை பின்பற்றியவர்கள் தென்கலை என்று அழைக்கப்பட்டனர். ஐயா, திருவரங்கத்தில் சாமிகள் புறப்படும் போது முன்னாடி பாசுரங்கள் பாடுறாங்க, பின்னாடி வேதங்கள் ஓதுறாங்களே, இதனுடைய பின்னணி என்ன? இது நான் சொன்னதனுடைய அடிப்படை தான். ஆதியில் இருந்த வழிபாடு தமிழ் வழிபாடு. கிபி 1200 காலகட்டங்களில் பிள்ளை லோகாச்சாரியார் அவர் தான் வந்து தென்கலையை கட்டமைக்கிறார்.
1450 காலகட்டங்களில் வேதாந்த தேசிகர் வடமொழி உள்ள புகுத்துறார். அப்போ வடமொழி பின்னால் தான் புகுந்தது. அதற்கு முன்பாகவே பாசுரங்கள் தான் பாடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாசுரங்களை மந்திரங்களை போல சொல்வார்கள். பதினமார்களி திங்கள் மது நிறைந்த நன்னாடா நீராட போதுமீர் போதுமீனோ நேரிலையீர் அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் என்ன பாடக்கூடிய அந்த மந்திர சொல்வதை போல பாடு பாசுரங்களை பாடுவாங்க. எனவே ஆதியில் வந்த வழிபாடு தமிழ் வழிபாடு, பாதியில் வந்தது வடமொழி வழிபாடு. ஆதியில் வந்தது முன்னே வழிகாட்டுகிறது, பாதியில் வந்தது பின்னே தொடர்கிறது. இதுதான் தத்துவம். ஆதியில் வந்த தமிழ் வழிகாட்ட வேண்டும், பாதியில் வந்த வேதங்கள் வடமொழிகள் பின்தொடர வேண்டும். அதனால தான் திருவரங்கத்தில் விழா நடைபெறுகிற போது முன்னால் பாசுரங்களை பாடல்களை பாடிக்கொண்டு செல்வார்கள். பிறகு சாமி மூலமூர்த்தியில் வரும், அதற்கு பின்னாடி வேத மந்திரங்கள் ஓதிக்கொண்டு வருவார்கள். அப்போ இதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், ஆதியில் தமிழ் வழிபாடு தான் நிலை பெற்றிருக்கிறது, பின்னால் தான் வேத வழிபாடு உள்ளே புகுந்திருக்கு, வைணவத்தின் வேத வழிபாடு புகுந்திருக்கிறது. இன்றைக்கு ரெண்டிலே வழிபாடு செய்கிறாங்க. எனவே இந்த வேறுபாட்டின் உட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்றைக்கு பின்பற்றி வந்த மரபு, பிள்ளை லோகாச்சாரியால் பின்பற்றி வந்த மரபு இன்றைக்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, சிவாலயங்களில் எப்படி தேவார திருவாசகங்கள் பாடப்படுமோ அதே போல் வைணவ ஆலயங்களில் பாசுரங்கள் பாடப்படுகிறது. இந்த பாசுரங்கள் தான் ஆலயங்களை, வைணவ ஆலயங்களை உயிர்ப்பாக வைத்திருக்கிறது. இன்றைக்கி ஆண்டாள் பாடியிருக்க ஆண்டாளுக்கு என்று திருப்பாவை நாச்சியார் திருமொழிலாம் இருக்குது. ஆண்டாள் ஒரு அடியாருக்கு, இப்போ மற்ற அடியார்களுக்கு உண்டு, ஒரு அடியாருக்கு 106 ஆலயங்களில், வைணவ ஆலயங்களில் ஒரு கோயில் அமைக்கப்பட்டு அவர் அழிச்சிருக்கக்கூடிய திருப்பாவை பாடல் இன்றைக்கி பாடப்படுகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில அயல் நாடுகளில் தேசங்களில் ஆண்டாள் அருளிச்சிருக்கக்கூடிய இந்த பாவை பாடலை பாடி மன்னனுக்கு முடிசூட்டுகிறார் என்ற குறிப்புகள்லாம் இப்போ கிடைக்கிறது. எனவே அப்படி உயர்ந்த பாசுரங்கள் இன்றைக்கு கடல் கடந்தும் இன்றைக்கு சென்றிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து எம்பாவா எம்பாவா எம்பாவான்னு பாடுற பாட்டில் முடிவு வரும், அங்கே போய் வடநாட்டில் பார்த்து தாய்லாந்து என்று நினைக்கிறேன், அது லோரிய பாவாய் லோரிய பாவாய் லோரிய பாவாய்னு முடியும். இப்போ தமிழ் பாடல் கடல் கடந்து சென்று வாழுகின்றன. ஆண்டாளுக்கு இன்றைக்கு தமிழ் மண் கடந்தும் பல இடங்களில் வந்து இன்றைக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சொன்னால் ஆண்டாளில் செய்த உன்னதமான பாடல்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன ஆண்டான் அடிமை என்ற பாவம் சொன்னேன், நிறையா பாவங்கள் இருக்கிறது. தாய் குழந்தை என்கின்ற ஒரு பாவம் இருக்கிறது, நண்பன் என்கின்ற ஒரு பாவம் இருக்கிறது, சகமார்க்கம் சன்மார்க்கம் நிறையா சொல்கிறாங்க, தாச மார்க்கம்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு விதமான பின்பற்றி கொண்டார்கள். பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் அவர் எடுத்துக்கொண்டது குழந்தை கண்ணனை குழந்தையாக வைத்து பாடுகிறார் பெரியாழ்வார். குலசேகர ஆழ்வாரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரத்தை வைத்துக்கொண்டு பாடுகிறார். படியாய் கிடந்தும் பவளவாய் காண்மையணும் பாடுறார். இறைவனுக்கு பக்கத்திலிருந்து சேவை செய்வது, தொண்டு செய்வது, அடியாராக இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாடல். ஆனாத செல்வ தரம்பயர்கள் தற்சூழ வானால் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் இதியுடைய நாவேனோ என்று பாடுறார். படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பனன் பாடுறார். ஒவ்வொரு வைணவ ஆலயங்களையும் பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய முதல் படி குலசேகரன் படின்னு குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பனோ என்று சொன்னதற்காக அந்த முதல் படி குலசேகரன் படி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தத்துவங்களை பின்பற்றியிருக்கார்கள். ஒருத்தர் விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்றியிருக்கார், ஒருத்தர் தத்தா அத்வைதம் துவைதம், இப்படி அதில் பல்வேறு நிலைகள் நிலைப்பாடுகளாக இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் அது ஆண்டாள் வந்து ஒரு மனித நிலையில் இருந்து இறைவனை அடைய முடியும் என்று காட்டியிருக்கிறார். ஆண்டாள் பதில் கருவறைகளும் சூடி கொடுத்த சுழற்கொடி ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் பதினாறு நாச்சியார் திருமொழியெல்லாம் வரும். மனிதன் தன்னுடைய உயரிய எண்ணங்களின் மூலமாக சிந்தனைகளின் மூலமாக பாடல்களின் மூலம் இறைநிலையை இறைத்தன்மையை அடைய முடியும் என்று நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்முடைய திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா துலுக்க நாச்சியார். ஆண்டால் மட்டுமல்ல பிற மதத்தைச் சேர்ந்த கடவுள்களும் இறைவன் பெருமாள் மீது ஒரு விருப்பப்பட்டிருக்கிறார்கள், இறைவன் அடைவதற்கு முயற்சித்திருக்கார்கள். துலுக்க நாச்சியார் என்ற அங்கே ஒன்று இருக்க உங்களுக்கு தெரியும். எனவே வைணவம் என்பது தமிழ் மண்ணுக்குரிய தெய்வமாக, வைணவம் என்பது தமிழ் மண்ணுக்குரிய வழிபாடாக இருக்கிறது, இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பிரம்ம உற்சவ விழா என்று நடைபெறுகிறது. திருப்பதியில் இருக்கக்கூடிய பல கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பல தமிழ் மன்னர்கள் நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகினுடைய அதி முக்கியமான கடவுள், பணக்கார கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பதி பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மணியில் அகழக்கூடிய நிறைய கல்வெட்டுகள் தமிழில் தான் இருந்திருக்கு. தமிழகத்தினுடைய எல்லை குறிக்கப்படுகிற போது கூட வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகு என்று தான் குறிப்பிடுகிறது. வடவேங்கட மாமலையில் அவர் நின்ற கோலத்தில் இருக்கிறாங்கிறாங்க. அது கூட மாற்றமாக ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருக்கிறேன். ஆக பெருமாளுக்கு நின்ற கோலம் இருந்த கோலம் கிடந்த கோலம் என்று பல கோலங்கள் காட்டுகிறார்கள்.
அதில் சில குறியீடுகள் சில தகவமைப்புகள்லாம் இருக்கின்றன, அதையெல்லாம் தனிக்கோணலியாக பேசுவோம். ஆக இன்றைக்கு வைணவ வழிபாடு என்பது தமிழ் மண்ணுக்குரிய வழிபாடாக இருக்கிறது. இன்றைக்கு பாசுரங்கள் அற்புதமான முறையில் பாடப்படுகின்றன. பாசுரங்களை ஆலயங்களில் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய பெருமைகள் இந்த அடியார்களைத்தான் சாரும். எனவே வைணவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நாராயண வழிபாடு, தமிழ் மண்ணுக்குரிய வழிபாடு, அது எல்லளவு மையமில்லை. என்ன மக்களுடைய சின்னங்கள், திருச்சின்னங்கள் என்று சொல்வார்கள், அது பட்டை போகிறதா நாம போகிறதாங்கிறத வந்து நம்ம வந்து சர்ச்சையெல்லாம் தேவையில்லை. வடகலையா தென்கலையா அதெல்லாம் தேவையில்லை. பெருமாளை பக்தி உணர்வோடு வழிபட்டால் போதும். ஆண்டாள் இறைவனுடைய பேடு திருவடி பிறகு அடைந்ததைப் போல் நாமும் அடைய முயற்சித்தால் அதுவும் மிகப்பெரிய வெற்றி தானே. எனவே வைணவம் என்பது தமிழ் மண்ணுக்குரிய வழிபாடு. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருவரங்கத்தில் இரா பத்து அதற்கடுத்த பத்து கொண்டாடுவாங்க. சொர்க்கவாசல் திறப்பு, வைகுண்ட வாசல் சொர்க்கவாசல் ரொம்ப பண்ணுவாங்க. ஆண்டாளுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா கூடாரை வெள்ளும் சிற்கோவிந்தா பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூடாரை வெள்ளின்னு சொல்லி விழாலாம் கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு விழாக்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பார்த்தீங்கன்னா திருவரங்கத்துக்கு இரண்டாற்றங்கரை என்று ஒரு புகழ் உண்டு, பெருமை உண்டு. இரண்டாற்றங்கரையில் அந்த பெருமாள் வந்த வரலாறுலாம் புராண செய்திகள்லாம் ஒரு தனி, அதை நாம் தனியாகனு ஒரு காணொலியாக பார்க்கலாம். எனவே வைணவம் என்பது தமிழ் மண்ணுக்குரிய ஒரு வழிபாடு. தமிழ் மக்கள் வைணவ பெருமாளை நாராயணமூர்த்தி வழிபடவும், வழிபடுவது அவருடைய உரிமையும் கடமையும் கூட. ஐயா நிறைவா, பெருமாளுடைய 10 அவதாரங்களில் 10வது அவதாரம் எப்போ எங்க நிகழ இருக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவதாரங்கள் எல்லாம் வந்து ஒரு செய்தியை காட்டுகின்றன. என்ன காட்டுகின்றன? வளர்ச்சி நிலை, பரிணாம வளர்ச்சி நிலை காட்டுகின்றன. முதல்ல நிலம், நீர், காற்று, ஆகாய நெருப்பு அப்படி அடிப்படையில் பார்க்கிற போது, பஞ்சபூதத்தினுடைய தன்மைகளின் போதும்போது சரி, இந்த உலக உருவாக்கத்தினுடைய தன்மைகள் இப்போ அடிப்படையாக பேசப்படுகிறது. இந்த ஓரறிவிலிருந்து ஆரம்பித்து இந்த பார்த்தீங்கன்னா மச்சாவதாரம், கூர்மா அவதாரம் இப்படி வரிசையாக வரும். பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், பலதாரமணம், ஏகதாரமணம் இப்படி பல்வேறு நிலையில் வருகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் வந்து பலதாரமணம் பேசப்பட்டிருக்கிறது, அறத்தில் இருந்திருக்கிறது. கண்ணனுக்கு பல மனைவிகள் உண்டு. பிறகு ராமாவதாரத்தில் ஏகபத்தினி விரதன் என்ற ஒரு நிலை இருந்திருக்கு. இந்த அவதாரம் கல்கி அவதாரம். கல்கி அவதாரத்தில் இமயமலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கிராமம் பேர் சொல்கிறாங்க, அந்த பேர் கிராமத்தை வந்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். குதிரையினுடைய வடிவிலே தோன்றுவார் அந்த அவர் யார்னா, அவர் தான் வந்து கருப்பன் என்பதாக ஒரு சில குறியீடுகள் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா கையில் சாட்டை உண்டு, அநீதியில் அழிப்பதற்காக குதிரையில் வர்றார் அப்படிங்கிறது. இந்த குதிரை என்பது என்ன? புலன்களினுடைய அடையாளம். எவன் ஒருவன் புலன்களை கட்டுப்படுத்தவில்லையோ அவர்களை அழிப்பதற்காக பெருமாள் மீண்டும் அவதரிப்பார். எங்கெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கிறதோ அங்கெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதாக என்னை நான் அவதரிக்கிறேன் என்று கீதையில் சொன்னதாக குறிப்புகள்லாம் கிடைக்கின்றன. அதை பற்றி இன்னொரு காணொலி பேசுவோம். எனவே கலியுகத்தில் அதர்மம் அதிகரிக்கிற போது அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பெருமாள் மீண்டும் குதிரையில் அவதாரம் செய்வார் என்று குறிப்புகள் காட்டுகின்றன. அது எப்பொழுது நடக்கும், எங்கு நடக்கும் என்பதெல்லாம் இறைவனுக்குத்தான் வெளிச்சம், ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். எனவே இமயமலையில் அவருடைய 10வது அவதாரம் வரும் என்று சொல்கிறார்கள், நாமும் வரும் என்று நம்புவோம். அதுவரைக்கும் நம்முடைய புலன் உறுப்புகளை, புலன்களை கட்டுப்பாடாக பாதுகாப்பாக வைத்திருப்போம். எனவே இந்த அவதாரங்கள் என்பவை பரிணாம வளர்ச்சியினுடைய படிகள் என்பதாக நான் கருதுகிறேன். ஐயா இவ்வளவு நேரம் டிஎன் மீடியா பக்தி நேயர்களுக்காக வைணவத்தை பற்றியும் பெருமாளை பற்றியும் இவ்வளவு விடயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. டிஎன் மீடியா பக்தி நேயர்கள், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், டிஎன் மீடியா பக்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.